Welcome to Healthy Food Kitchen. இன்னைக்கு நம்ம மசாலா फ्लेவரோட 65 காலிஃப்ளவர் 65 செய்ய போறோம். ப்ரோக்கோலி 65 ரொம்ப டேஸ்டா, ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இப்ப எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். கால் கிலோ ப்ரோக்கோலி வாங்குறேன். இது வந்து காம்பு பகுதியை வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் வேகும். மேல் பகுதி சீக்கிரம் வெந்துடும், கீழ் பகுதி வேகாதுங்கிறதுனால இந்த மாதிரி நறுக்கிக்குங்க. ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம அமர்த்திடலாம். பூ வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அமர்த்திடலாம். பச்சை மிளகாய் 2, இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 5-6 பூண்டு, மல்லி, புதினா. இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடுவோம். அப்படி அரைப்படலைன்னா 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அரைச்ச விழுது ரெடி. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 3 டேபிள்ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். அந்த மிக்சியவே கழுவி அந்த தண்ணியவே எடுத்துக்குவோம். பச்சை மாவு பதத்துக்கு வேணும். இதில் ரவை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். ப்ரோக்கோலி 65 ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.